ஈரோடு பக்கத்தில் கிராமத்தில் இருந்தேன். நான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியுமான்னு தயங்கினேன். இன்றைக்கி ஆகிட்டேன். காரணம் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். சொன்னது போல பலமுறை திருச்சி மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன். கழகத்துடைய அடிப்படை உறுப்பினராக, கழகத்துடைய இளைஞரணி செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறேன். முதன் முதலாக அமைச்சர் பொறுப்பேற்று இந்த திருச்சி மாவட்டத்திற்கு வந்திருப்பது இது முதல் முறை. விமான நிலையத்திலிருந்து தலைவரோடு தான் அவரோடு தான் பயணித்து இன்று வந்திருந்தேன். வழிநெடுக கொடுத்த வரவேற்பிற்கும் உங்கள் வாழ்த்துக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம், நன்றி. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்புகள், மணிமேகலை விருது மற்றும் வங்கியாளர் விருது வழங்கும் விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழர் கலைஞர் அவர்களால் பெண்கள் பொருளாதாரத்தில் சுயசார்பு பெற்றிட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் 1989 தருமபுரி மாவட்டத்தில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் விதைத்த விதைதான் இன்று பல லட்சம் கணக்கான மகளிர் பயனடையும் இந்த சுய உதவி குழுக்கான இயக்கம். அதன் பிறகு 1996 மீண்டும் கழக ஆட்சி அமைந்த பிறகு இந்த இயக்கம் மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு இன்று தமிழகத்தில் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் இல்லாத கிராமங்களே இல்லை என்ற நிலையை நாம் இன்று உருவாக்கியுள்ளோம். இன்று தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 400,000 குழுக்கள், கிராமப்புற மற்றும் நகர்ப்புற அளவிலான மகளிர் சுய உதவி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. 2021-22 மட்டும் கிட்டத்தட்ட 16,000 புதிய மகளிர் சுய உதவிகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளன. சுய உதவி குழு இயக்கம் மட்டுமல்ல, மகளிர் திட்டத்திற்கென தனியாக தலைமை அலுவலகத்தை உருவாக்கி அதை திறந்து வைத்து அக்கட்டிடத்திற்கு அன்னை தெரேசா மகளிர் வளாகம் என்ற பெயர் சூட்டி மகிழ்ந்தவரும் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். திராவிட மாடல் ஆட்சியில் மற்ற துறைகளில் முதன்மை பெற்றுள்ளதைப் போலவே இந்த மகளிர் சுய உதவி குழு இயக்கமும் முதன்மையானதாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. சுய உதவி குழு இயக்கம் தமிழ்நாட்டிற்கான முன்னோடி திட்டமாக மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கே முன்னோடி திட்டமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அது அதற்கு அந்த இந்த திட்டம் இவ்வளவு சிறப்பாக செயல்படுவதற்கு காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள். அந்த பெருமை அத்தனையுமே உங்களுக்கு தான் கொண்டு செல்லும். முத்தமிழர் கலைஞர் அவர்களால் உருவான சுய உதவி குழு இயக்கத்தினுடைய வெற்றியானது பிற மாநிலங்களையும் ஈர்த்து அது மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலும் சுய உதவி குழுக்கள் உருவாக காரணமாக அமைந்தது தமிழகத்தில் முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டிய இந்த திட்டம்தான் காரணம். நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தார் என்றால் அவருடைய வழியில் வந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தபொழுது அந்த காலகட்டத்தில் சுய உதவி குழுக்களுக்குள்ளான அந்த மேம்பாட்டிற்காக கிட்டத்தட்ட 100 மணி நேரத்திற்கு மேலாக நின்று கொண்டே தனது கரங்களால் 1,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுயநிதி வழங்கி இந்த திட்டத்தை அனைத்து மகளிரும் பயனடையும் வகையிலே கொண்டு போய் சேர்த்தார். 2021 திராவிட மாடல் ஆட்சி அமைந்தவுடன் ஏறத்தாழ 16,000,000 மகளிர் பயனடையும் வகையில் 2,800 கோடி மகளிர் சுய உதவி குழு கடன்களை தள்ளுபடி செய்தவரும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாட்டிற்கே தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உங்களில் ஒருவன் என்பதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் எழுதிய சுயசரிதை புத்தகம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உண்மையிலேயே உங்களில் ஒருவர் என்பதை என்னை விட மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த நீங்கள் நன்கு அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன். பெண்கள் நலம் நாடும் நம்முடைய அரசானது பெண்கள் சமூகம் பொருளாதார முன்னேற்றம் அடைந்து சுயசார்பு பெற்று ஆற்றல் மிக்கவர்களாக திகழ வேண்டும் என்ற நோக்கத்துடன் எண்ணற்ற திட்டங்களை தீட்டி வருகிறார் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள். 2021 தேர்தல் அறிக்கையிலே தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார், திமுக ஆட்சி அமைந்தால் மகளிருக்கான அந்த கட்டணம் இல்லா பஸ் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று. அனைத்து எதிர்கட்சியினரும் சொன்னார்கள் வாய்ப்பே இல்லை என்று. ஆனால் 2021 பொறுப்பேற்றவுடன் மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயண சலுகைகளை அறிவித்தார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இதுவரை கிட்டத்தட்ட 100 கோடி கட்டணமில்லா பயணங்களை மேற்கொள்ளப்பட்டு பல லட்சக்கணக்கான மகளிர் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த இலவச கட்டணமில்லா பேருந்து வசதியை.
இன்னும் சொல்ல போனால் பல கிராமங்களிலே அந்த பஸ்ஸை பார்த்தால் நம்முடைய முதலமைச்சர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் என்றே அந்த பஸ்ஸை செல்லமாக அழைக்கின்றார்கள். அதே போல் புதுமை பெண் திட்டம் என அரசு பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தையும் செயல்படுத்தி மகளிர் முன்னேற்றத்தில் மாபெரும் புரட்சியை கல்வியின் வாயிலாக நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே உணர்வுடன் தான் கடந்த ஆண்டு திருவள்ளூர் மாவட்டத்தில் மகளிர் குழுவினருக்கான பிரத்யேகமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு மகளிர் சுய உதவிக் குழுவினருடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடி மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்கி சிறப்பித்தார்கள். அதேபோல் 2021-22 ஆண்டு சுய உதவிக் குழுக்களாக 20,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்க நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட அதிகமாக 21,392 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 400,000 பயனாளிகளுக்கு கடன் உதவியாக வழங்கி சாதனையை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த 2022-23 ஆண்டு நிதியாண்டில் ₹25,000 கோடி கடன் இணைப்பு சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அந்த இலக்கை வருகின்ற 2023 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நிறைவு செய்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாநிலத்தில் எந்த மாவட்டத்தில் அரசு விழா நடைபெற்றாலும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மகளிர் சுய உதவிக் குழுக்கள் உற்பத்தி பொருட்களின் அரங்குகளை பார்வையிட்டு அங்குள்ள சுய உதவிக் குழுவினுடன் உரையாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதே போல இன்றும் நானும் அதை இந்த பழக்கத்தை கடைபிடிக்க தொடங்கியுள்ளேன் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அளித்த ஊக்கத்தால் இன்றைய தினம் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் வெற்றிகளை பெற்று வருகின்றனர். கோவை மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இயற்கையோடு இணைந்து வாழும் மலைவாழ் மக்களின் குழுவின் உன்னத தயாரிப்புகளான உன்னிச்செடி மரச்சாமான்கள், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிக்கார் தொழிற்சாலையில் கடல் பாசியை உலர்த்தி அரைத்து வழங்குவதற்கான அந்த தொழிற்சாலை, வெள்ளி கொலுசு தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் சேலம் மகளிர் சுய உதவிக் குழுக்கள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 12 ஏக்கர் இயற்கை வளாகத்தில் மூலிகை தோட்டம் அமைத்து மூலிகை மருந்துகளை உற்பத்தி செய்யும் 2 லட்சம் பழங்குடியின மக்கள், சுவையான சிறுதானிய தின்பண்டங்களை தயாரிக்கும் சென்னை திருநங்கையூர் குழுக்கள், வயதானதால் ஓய்ந்து விடாமல் குழுவாக இணைந்து தென்னை ஓலையில் பொருட்களை தயாரிக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட முதியோர் குழுக்கள், சிறுதானிய உற்பத்தியில் முன்னிலை பெற்றுள்ள தருமபுரி மாவட்ட சுய உதவிக் குழுக்கள், சமுதாய திறன் பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்று வாழை நாரில் மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரித்து வரும் தூத்துக்குடி குழுக்கள், தடைகளை தாண்டி நாப்கின் உற்பத்தியில் ஈடுபட்டு சிறந்த தொழில் முனைவராக திகழும் தேனி மாவட்ட சுய உதவிக் குழு உறுப்பினர்கள், அதேபோல் திருவள்ளூர் மாவட்டத்தில் HIV நோயால் பாதிக்கப்பட்ட சுய உதவிக் குழுவினரின் ஃபீனிக்ஸ் நாற்றாங்கால் பண்ணை, உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் தயாரிக்கும் குழுக்கள் மற்றும் இளைஞர் திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் வெல்டிங் பணி, மருத்துவ உதவியாளர், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் போன்ற எண்ணற்ற வேலைவாய்ப்புகளை பெற்றுள்ள இளைஞர்கள் என அனைத்து தரப்பினருமான சுய உதவிக் குழு இயக்கத்தால் வளமான வாழ்வாதாரம் பெற்றுள்ளனர் என்ற சாதனைகள் வியப்பளிக்கின்றன. நான் மேலே குறிப்பிட்டவை அத்தனையும் சுய உதவிக் குழுக்களை இயக்கம் எனும் பெருங்கடலின் சிறு துளிதான். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், குடும்ப நலன் மற்றும் சுகாதாரத்துறை இணைந்து செயல்படுத்தும் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலம் மருத்துவ சேவைகளும் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றன. பள்ளி செல்லும் மாணவ மாணவரின் பசியை போக்கிடும் வகையில் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் அதிலையும் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தரமான சமையல் பயிற்சி வழங்கி அவர்களின் மூலம் காலை உணவு தயாரித்து மாணவ மாணவியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது போல பல அரசின் திட்டங்களுக்கு நம்முடைய மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தான் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள். எண்ணற்ற நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இன்றைய தினம் இங்கு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 42,081 மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சார்ந்த 648,763 மகளிர் பயனடையும் வகையில் ₹2,548 கோடி வங்கிக் கடன் இணைப்புகள் மற்றும் சிறப்பாக செயல்படும் 33 சமுதாயம் சார்ந்த அமைப்புகளான சுய உதவிக் குழுக்கள் கூட்டமைப்புகளுக்கு மணிமேகலை விருது வழங்கப்படுகின்றன. மற்றும் சுய உதவிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் வழங்குவதில் சிறப்பாக செயல்பட்ட 8 வங்கிகளுக்கு வங்கியாளர் விருது போன்ற விருதுகள் வழங்கி சிறப்பிக்க உள்ளனர். சிறப்பாக செயல்படும் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்படும் மணிமேகலை விருதுகள் முத்தமிழக கலைஞருடைய ஆட்சி காலமான 2006 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுகள் என்பது புத்துணர்வு ஊட்ட, ஊக்கப்படுத்த,
இன்னும் சிறப்பாக செயல்பட வைக்க என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். விருது பெற்ற சுயமதி குழுக்களுக்கு, வங்கியாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலையில் அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை கொண்டு மணிமேகலை ஏழை எளியோரின் பசியை போக்கினார் என்று ஒரு கதை உண்டு. அது உண்மையோ பொய்யோ, ஆனால் இந்த திராவிட மாடல் என்னும் அட்சய பாத்திரத்தை கொண்டு ஏழை எளிய மக்கள் மகளிரின் முன்னேற்றத்திற்காக திட்டங்களை தீட்டி நிதி நெருக்கடிகளுக்கெல்லாம் இடையிலும் செயல்படுத்தி வருகிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அத்தகைய திட்டங்களை கடைக்கோடி கிராமத்தில் வசிக்கும் மகளிர்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை உணர்ந்து நாம் பணியாற்றுவோம். சுய உதவி குழுக்களால் கிடைக்கும் கடனுதவி என்பது வெறும் மகளிருக்கான முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல, அந்த கடனுதவிகள் எத்தனையோ கல்வி கற்காத பெண்களுடைய குழந்தைகளுக்கான உயர்கல்வி கட்டணம். அந்த கடனுதவிகள் தான் வெளிமநிலை குடும்பங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுடைய அவசர உதவிக்கு உதவிடும் கைக்கரம். அந்த கடனுதவிகள் தான் எத்தனையோ குடும்பங்களுடைய மருத்துவ செலவுக்காக, பயன்பாட்டிற்காக உயிர்காக்கும் தொகை என நினைத்து பார்க்கையில் இந்த மகளிர் சுய உதவி குழுக்களுடைய செயல்பாடின் அவசியத்தை நாம் உணர முடியும். ஆகவே இந்த திட்டத்தை பயனடையாத ஏழை எளிய வெளிமநிலை மகளிர் இல்லை எனும் நிலையை உருவாக்கும் வகையில் இதையே எல்லையாக வைத்து செயலாற்றவும் நாம் நினைக்கின்றோம். ஏறத்தாழ அனைத்து கிராமங்களையும் சென்று சேர்ந்த இந்த இயக்கம் அனைத்து மகளிரையும் சென்றடையும் வகையில் தொடர் முன்னெடுப்புகளை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் நாம் மேற்கொள்ள உள்ளோம். நிறைவாக உங்களிடம் ஒன்றை மட்டும் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். உழைத்தால் மட்டுமே வாழ்வில் நல்ல நிலை அடைய முடியும் என்பதற்கு